எல்லாம் இழிச்சவாச்சு இந்த மாதிரி ரெண்டு முருங்கைக்காயை பறிக்கிறதுக்கு விழுந்து வாரி எந்திரிச்சு வந்திருக்கோம் இந்த மாதிரி பெரிய பொண்ணுக்கு இவ்வளோ சீர் வந்திருக்கு இதில் வந்து நாலு காய்கறி தந்தாலும் போதுமே நான் இந்த வாரம் ஃபுல்லாக ஓட்டிடுவேண்ணே வாய் வச்சுக்கிட்டு சும்மா ஆயிடுவோமா கேட்டுற போகுது ஆமாம் அந்த பொம்பளை எச்சு கையில் காக்கா கூட வரட்டாது அதுக்கு கேட்டால் அவ்வளவு கொண்டு வந்த சீரை திருப்பியே கொண்டு போயிடும் இவரோளுக்கு கொடுத்து விடுவான்னு கரும்பு கிட்ட தூக்குனா மற்றதெல்லாம் ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம் இந்த கரும்பு கிட்ட தூக்குறது தான் கஷ்டமாக இருக்கும் மாப்பிள்ளை வந்தவனா முதல் அவியில் தூக்க சொல்லிட வேண்டியது இதை ஆ என்னை வானே ஆ வாரேன் மாப்பிள்ளை இங்கே நீங்கள் ரெண்டு பேரும் வாரிய என்னை அவிய இப்போ தான் சின்ன பிள்ளையே வண்டியில் கூப்பிட்டு கடைக்கு போயிருக்காவ பார்த்துக்க ஏங்க தம்பி கடைக்கு போயிருக்காவெல்லாம் பார்த்துக்கிடுங்க அதனால நம்ம தான் உள்ளதுக்கு வைக்கணும் போல இருக்கு நீங்கள் அந்த கரும்பு கிட்ட தூக்குங்க நாங்கள் மற்றதெல்லாம் தூக்கிட்டு வரோம் எது கரும்பு நான் தூக்கணுமா நாம் ஆப்பிள வருவாவ அவைய தலையில தூக்கி விட்டுடலாம்ல பார்த்தேன் நீ என்ன என்னையே தூக்க சொல்லியா தா நான் தூக்குறேன் கரும்ப பெரிய பொண்ணு இரு நீ தூக்கிக்கிட வியாக்கம் வேண்டா அண்ணா அவைய தூக்குவாவ சும்மா இரு பெரிய பொண்ணு அண்ணன் தூக்குறேன் இரு தா அவ்வளவுதான் தூக்கியாச்சு நான் கரும்ப கொண்டு போறேன் நீங்க மற்றதெல்லாம் எடுத்துட்டு வாங்க பாத்தியெல்லாம் உங்க தங்கச்சியை எவ்வளோ அசால்ட்டா தூக்கிட்டு போறான்னு அவ தூக்கிட்டு போறதெல்லாம் இருக்கட்டும் இந்த ரெண்டு பானையும் பிடி இதை கொண்டு போ தா தா அரிசி முட்டை தூக்கிட்டு போ? எங்க என்ன? அரிசி முட்டை என் தலையில ஏத்தி விட்டீயே. கொண்டு போ, கொண்டு போ பெரிய பொண்ணு எவ்ளோ பெரிய கரும்பு கட்டைய அசால்ட்டா தூக்கிட்டு போறா. நீ தா தா அரிசி தூக்கிட்டு போடா மண்டியா தூக்கிட்டு போ, தூக்கிட்டு போ. அப்போ நான் உன்கிட்ட தூக்கிட்டு வருவியே? எதையாவது உன்ன தூக்கிட்டு வருவே, நீ போ. இந்த மனச எல்லastype நம்ம தலையில கட்டி விட்டுட்டாரே. ஏப்பா, இவ்ளோ பெரிய கரும்பு கட்டு என்னடா பெரிய பொண்ணு ஜஸ்ட் மிஸ் எங்க மேலதுக்கு போட பாத்தியா இப்படி என்ன நீங்க ரெண்டு பேரும் போவலியா அங்க தான் கீழ பெரிய பொண்ணு நாம என்ன அப்படியே பழகி இருக்கோம் நம்ம நட்பு என்ன லேசுப்பட்ட நட்பா ஆமா ஆமா ஓ நட்பை பத்தி தெரியும் ஆமா இப்ப நீ ஏங்க நிக்கா எதுக்கு நிக்கா எல்லாம் எனக்கு தெரியும் என்ன பத்ராளியாக்கோ ஏதோ சாடமடையா சொன்ன மாதிரி இருக்கு நான் சாடமடையலாம் ஒன்னும் சொல்லல நேருக்கு நேரா தான் சொல்றேன் நீங்க யா எனக்கு தெரியும்னே நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது நாங்க ஒண்ணு எதுக்கும் வக்கத்துங்க வந்து நிக்கல அப்படியா சரி பெரிய பொண்ணு நான் அப்புறமா வரேன் சரி இழுச்ச வாச்சி என்ன இழுச்ச வாச்சி நீ இவ எப்படி சொன்ன உடனே கிளம்புற இரு இழுச்ச வாச்சி நாம இப்ப போக கூடாது நம்ம போனா இவ நினைச்ச மாதிரி நம்மள ரொம்ப இழிவா நினைச்சுடுவாங்க நம்ம என்னமோ இவ கிட்ட காய்கறி அரிசி பருப்பு எல்லாம் வாங்கிட்டு போறதுக்கு இருக்க மாதிரி தான் எனக்கு என் பெரிய பொண்ணு எல்லாம் தருவா என்னமோ இவ்வியதார மாதிரி பேசியாவே பெரிய பொண்ணே நீ எனக்கு எல்லாம் தரவல்ல என்னது உமா தரனோ இவ்வளவு கரம் இருக்கல்ல எனக்கு நாலு கரும்பு தர முடிய என்ன நீ நாலு கரம்வே எடுத்துட்டு போய் பொங்கல் பொங்குன்னு சொல்ல வேண்டிய ஆคน நீ உன்னை பத்தி எனக்கு தெரியாதா பெரிய பொண்ணே நீ நாலுக்கே 6 8 10 பத்தி எடுத்துட்டு போன்னு சொல்ற ஆளு இல்ல உனக்கு அப்புறம் தாரேன் இப்ப கிளம்பு இல்லட்டினா யாய் மைனயா ஆடிடுวะ ஆடி சரி பெரிய பொண்ணு எனக்கும் பொங்கல் சாமான வாங்க வேண்டிய வியால இருக்கு நான் பேசிட்டு வரேன்

அம்மா எப்படி இருக்கீ? நான் எங்க வீட்டுக்காரன் தான் வந்தோம். ஐயோ வாங்க வாங்க நீங்க எப்போ வந்தீங்க? நான் பாக்கலியே உங்களே. கிளவி பொங்கல் சீர் கொண்டு வந்திருக்கவன் சொன்ன உடனே என்ன நீ பள்ள காட்டது பேரு. எங்கம்மா தம்பி வெளிய அனுக்கவே? ஆமாமா அவ இந்த காய்கறி பொருளை எல்லாம் குட்டி யானையில இருந்து இறக்கிட்டு இருக்கவே. எல்லாம் என்ன பெரிய பொண்ணு? போ உங்க மைனிக்கு உக்கற சேர் கிரலாம் எடுத்து போடு. போ போய் அப்படியே காபி போடு பாப்போம். எட்டன கடைக்கு ஓடி போய் ஜூஸ் கிஸ் ஏதாவது வாங்கிட்டு ஓடியா? ஐயோ பரவாலமா இருக்கட்டே வந்தாங்க. என்ன ரெண்டு பித்தள பண்ணையா? ஒன்னு சக்கரபொங்கலுக்கு வெண்பொங்கலுக்குமா? ஆமாம்மா நீ வாங்க இதில் உட்காருங்க பெரிய பொண்ணு என்ன வாய் பார்த்துட்டு இருக்கா அப்பா போய் காப்பி போட இல்லைனா ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வாவோ ஆ சரி தே ஏம்மா சீரணு வேற என்னென்ன கொண்டு வந்தீங்க சீரணா பொங்கல் செய்ய தேவையான பொருளே வேற கரும்பு அரிசி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் காய்கறி பொருள் இந்த மாதிரி எல்லாம் வாங்கியிருக்கோம் இனிமே இந்த காய்கறிகளை நம்ம தான் அள்ளிட்டு போகணுமா யார் இது இங்கே குட்டியானே விட்டுட்டு நிற்குது மாப்பிள்ளை வந்துட்டீங்களா நான்தான் தங்கச்சிக்கு பொங்கல் சீர் கொண்டு வந்தேன் நீங்க இருப்பீங்களா இருக்கோம் கொஞ்சம் கரும்பு கட்டு காய்கறின்னு எல்லாத்தையும் தூக்கிட்டு போவியன்னு பார்த்தா நீங்க வெளியே எங்கேயோ போயிட்டியன்னாவ ஆமா ஆமாம்மா சும்மா பிள்ளைய கடைக்கு கூட்டுட்டு போயிட்டு இருந்தேன் அப்படியா சரி மாமா அப்ப உள்ள வாங்க இந்த காய்கறி எல்லாம் எடுத்துட்டு வரேன் மாப்பிள்ள நீங்க உள்ள போங்க பொங்கல் சீருக்கு துணிமணி துணிமணி எதுவும் எடுக்க முடியலா துணிமணி எல்லாம் நான் ஒண்ணு எடுக்கலையே ஏன் உங்களுக்கு தெரியாதக்கோ துணிமணி எல்லாம் எடுக்கணும்னு நீ ஏன் இல்லையே எனக்கு தம்பி வாங்க ஆ நல்லா இருக்கீங்களா தே

நான் தான் அப்படியெல்லாம் கேட்க கூடாதம்மா அவியெல்லாம் தரணும் அவிய தந்து தான் நம்ம வாங்கணும்னு சொல்லி சொன்னேன் அவகிட்ட அவ்வளவு சொல்லி உங்ககிட்ட கேட்டுட்டாலோ இல்ல அவ எதுவும் எங்ககிட்ட எதுவும் சொல்லல நாங்களாதான் பேசிக்கிட்டோம் சரி அவளுக்கு பொங்கல் சிறு தடவை கொடுப்போன்னு அதான் கொண்டு வந்தோம் அவளுக்கு ஒரு முறையும் நாங்கள் செய்யலையா சரி அதான் இந்த முறை கொடுக்கலாமு சொல்லி ஐயா என்ன சொல்லிட்டு இருந்தாவ அதான் ரெண்டு முறை சேர்ந்தாப்புல கொண்டு வந்தோம் அப்படியா எங்க பெரிய பொண்ணு தான் கேட்டுட்டாலும் உங்ககிட்ட நினைச்சேன் இல்லத்த அவளாம் என்கிட்ட இருந்தும் கேட்கல அப்படி அப்படிதான் இருக்கணும் பிள்ளைல இப்படி தாய் தப்பு வீட்டில இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வரணும்னு ஆசைப்படக்கூடாதுல்ல அது மரியாதையா இருக்காதுல்ல கிளவி என்ன பேச்சு பேசுது பேரு என்கிட்ட உன் வீட்டுல இருந்து சீர் வந்துச்சா அது வந்துச்சா இது வந்துச்சா நீ என்ன நீ என்கிட்ட விழுந்துச்சு நாய் மாதி இப்ப இப்படி பள்ள காட்டுது நான் எதுவும் கேட்கவே இல்லை அவன் உங்ககிட்ட கேட்டோளவன் சரியான தான் பெரிய பொண்ணு காஃபி ரெடியா யோ இங்க வாயா உன்னை ஏதாவது அடிக்கிட்டு இருந்தேன் என்ன பெரிய பொண்ணு வெளியே உங்க அம்மா பேசினதெல்லாம் கேட்டீங்களா இல்லையா ஆமா கேட்டேன் என்ன என்கிட்ட காலையில என்ன நிலை நினைச்சு தருமா உங்க அம்மா என்ன சொல்ற பெரிய பொண்ணு அம்மா உங்க வீட்ல இருந்து சீர் வாங்கிட்டு வந்தியா அதை வாங்கிட்டு வந்தியா இதை வாங்கிட்டு வந்தியான்னு என்கிட்ட நாண்டுகிட்டு நினைச்சு இப்போ எங்க வீட்டுல இருந்து சீர் கொண்டு வந்துட்டவன் பல்ல பல்ல எப்படி காட்டுது பேரு சரியான அழுதா உங்க அம்மா பாத்துக்கிடியே சரி பெரிய பொண்ணு அதெல்லாம் போட்டு யோசிச்சுட்டு அடக்காத வா வந்த காப்பி குடு மத்ததெல்லாம் அதுக்கப்புறம் பேசிக்கிடலாம் அதான் எங்க வீட்டுல இருந்து வந்த எல்லாம் போட்டுதான் இருக்கேன் போன அப்புறம் தானே இருக்கு சரி சரி நான் போறேன் நீ காப்பி கொண்டு வா இன்னைக்கு வீ ரெண்டு கருட்டையும் மாட்டிக்கிட்டு நான் தான் முடிக்க போறேன் போல இருக்கு உங்க மவனுக்கு உங்க மர்ம இருந்து பொங்கல் சீர்லாம் கொடுத்துட்டாவளா அவனுக்கு தாய் தாப்பு எல்லாம் எதுவும் கிடையாது இந்தா நீ காப்பி தாய் தாப்பு இல்லாத புள்ளையா வத்து கட்டி வச்சி உங்க பையனுக்கு இல்ல மாவே வேலை செஞ்ச இடத்துல ஏதோ ஒரு புள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான் ஐயா அப்படியா அவனை இழுத்துட்டு தான் வந்தானோ இந்தா யா மவனை இப்படி இழுத்துட்டு தான் வந்தான் நான் கிடந்து சிங்கி அடிக்க இப்போ அது கூட சரிம்மா நாங்கள் போயிட்டு வரட்டுமா சரி சரி முதல் இங்கே காப்பியை கொடுங்க அதுக்கப்புறம் போகலாம் காய்கறி நிறைய தான் வாங்கிருக்கிய போல ஆமா நீங்க வாங்கி போட்டு காய்கறி வச்சு ஒரு காய்கறி வியாபாரமே பண்ணலாம் போல இருக்கு அப்படியா வேற தங்கச்சிக்கு எதுவும் குறைகிற வச்சிடப்படாது அதான் எனக்கெல்லாம் எல்லாம் முடிஞ்ச எல்லாம் வாங்கிட்டேன் பொங்கல் செய்யறதுக்கு நெய் எல்லாம் வாங்கிருக்கீங்களா ஆமா அதுல ஒரு பையில பொங்கல் செய்ய தேவையான பொருள் எல்லாம் இருக்கு பாத்துக்கிடுங்க அதுல முந்திரி திராட்சை எல்லாம் இருக்கு ஆ சரி சரி இல்ல இல்ல இருக்கா இல்லையா இல்ல மறந்துட்டீங்களான்னு தான் கேட்டேன் வேற ஒண்ணும் இல்ல ஆ எல்லாம் இருக்குதே சரி அப்ப நாங்க போயிட்டு வரட்டுமா அட என்ன அவசரம் இருங்க தம்பி இல்ல கொஞ்சம் சாமாலாம் எங்க தான் வீட்டுக்கு வாங்க வேண்டியிருக்கு ஏன்னா நாங்க இன்னும் வெளிய பஜாருக்கு தான் போனோம் போயிட்டு எங்க பொங்கலுக்கு செய்ய தேவையான பொருள் எல்லாம் எங்களுக்கு வீட்டுக்கு வாங்க வேண்டியிருக்கு வாங்கிட்டு வரோம் வேலை கிடக்கு அப்புறமா வரோம் ஆ சரிமா அப்போ சரி போயிட்டு வாங்க பெரிய வாரேன் ஆ சரிமே நீ தங்கச்சி போயிட்டு வரேன் மாப்பிள்ள போயிட்டு வரேன் எத்தே போயிட்டு வரேன் தே ஆ சரிப்பா தம்பி போயிட்டு வாங்க நம்ம கேட்டதுனால தான் இப்போ சீர் பொருள் வந்து இறங்கியிருக்கு இல்லாட்டின்னா இவ்வளோ வாங்கி கொடுத்துருப்பாள் விழாக்கு இவளுக்கு ஆவியட்ட கேட்டால் இவ சொல்லலைங்க அவ இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு எட்டே என்ன பெரிய பொண்ணே இல்லை எங்கள் மைனிட்டு என்னமோ பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்தது ஒரு வேலை இங்கே மைனியார்ட்ட பேசிகிட்டு இருந்தது கேட்டிருக்குமா இவளுக்கு ஜூஸ் ஜிஸ் வாங்க கடைக்கு பேர்பாடு பார்த்தா இவ உள்ளே உட்காந்து காப்பிலாம் போட்டுக்கிட்டு இருந்திருக்கா ஒரு வேலை கேட்டிருந்துருக்குமோ அதை அப்படி கேட்காலோ சரி கேட்டால் கேட்டுட்டு போகிறா எதுனாலும் சமாளிப்போம் என்னத்தே அங்கே பார்த்து பேசிகிட்டு இருக்கியே என்னாச்சு ஐயா அது ஒன்றும் இல்லை பெரிய பொண்ணே உனக்கு பொங்கல் சீர் இவ்வளவு வந்திருக்க இவ்வளவு காய்கறியும் எப்படி பத்திரப்படுத்துறது பாதுகாக்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்கேன் நான் கேட்டதுக்கு பதிலே இல்லையே என்ன பெரிய பொண்ணே எங்கள் மைனி அட்டையும் அண்ணிட்டையும் ஏதோ சீர் பற்றி பேசுன மாதிரி இருந்தது ஐயா அது ஒன்றும் பெரிய பொண்ணு எதுக்கு பட்டு இவ்வளோ வாங்கிட்டு அடந்தியே உங்களுக்கு செலவு தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன் சரி பெரிய பொண்ணே அதெல்லாம் விடு நீ என்ன சாப்பிடலாம் உனக்கு பசிக்கல அத்தை உனக்கு சோறு போட்டு கொண்டு வரட்டுமா இரு நானே சோறு கொண்டு போட்டு வந்து கொண்டு வரேன் சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு அப்புறம் என்ன உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பார்க்க போயிட்டு வா டேய் நில்லுங்க கிழவி எப்படி ஓடுது பெரிய ஏமாத்திக்கிட்டு எங்க பாத்தியலா பெரிய பொண்ணு எனக்கும் பசிக்குது பெரிய பொண்ணு சோறு போட்டுட்டு வா சரி இருங்க நான் போட்டு வரேன் பெரிய பொண்ணு எனக்கு சாப்பாடு போட்டு வந்துட்டு நீயும் கையோட சாப்பிடு சாப்பிட்டு அந்த காய்கறி எல்லாம் பத்திரப்படுத்து வேற வெளியே கடந்து வாடும் காய்கறி தானே அது அக்கம் பக்கம் நாலு பேருக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா எல்லாம் சரியாயிரும் சரி நீ அதை என்ன பண்ணுவியோ வேஸ்ட் ஆக்காம பார்த்து எல்லாருக்கும் கொடுத்து வாங்கி எடுத்து வை சரிங்க